குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காது முத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. நான் எழுத்து படிச்சிட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வைக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க, விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை, தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நம்ம வரத பாத்துட்டு வேணும்னு அந்த ரெக்கார்ட் போடணும் பாத்தியா? ஜாதி குசும்பு போகுமா? அன்பு சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும்? நண்டு கொளுத்தா வலையில இருக்காருன்னு சொல்லுவாங்க. தான் இந்த பாட்டை போட்டேன். அந்த மாதிரி என்ன எங்களுக்கு இல்லீங்க, விசேஷம் நடக்கிற எங்க வீட்டுல கேட்கிற பாட்டு கூட உங்களுக்கு தப்பா தெரியுது. அதுக்கு உங்க மனசுதான் காரணம். என்ன பேசுற போயா? என் நெஞ்சில கைய வச்சு தள்ளுற அளவுக்கு வந்துட்டியாடா கீழ் ஜாதிக்காரன் நாய. போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்க தம்பி, காஃபி குண்டா? கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவு. ஆமா, பாட்டி யாரு? பாட்டியா? நான்தா. மூஞ்சிய பாரு, நல்லா வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா, லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம். அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போடுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற பேங்கர்ற கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே? நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. போற சர்ற பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடேனுங்க. சார் பாப்பா வா. குட் மார்னிங் சார். நீ என்ன, ஹரியானாவா, உத்தரப்பிரதேசமா, மத்திய பிரதேசமா? சார் என் பேரு சேகர், இந்த பேங்க்ல கிளார்க் வேலை பார்க்க வந்திருக்கேன். ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. வா வா, உன் விதியை யாரால மாத்த முடியும்? என்ன சார், ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னப்பா, கடனையும் கொடுத்து தவணைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த கிராமத்து ஆளுங்க. என்ன பண்றது, வசூல் பண்ணி ஆகணுமே. நான் நடந்து நடந்து என் செருப்பும் தேஞ்சு போச்சு, என் பாதமும் தேஞ்சு போச்சு. என்ன சார், இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? நம்ம டியூட்டியை நாம கரெக்டா செய்வேனா? அடாடாடாடா, நானும் வேலைக்கு வந்த புதுசுல அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தியே வந்துச்சு. உனக்கும் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சார் உங்களுக்கு என்ன பத்தி இப்ப தெரியாது, போக போக புரியும். துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன, உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து
நான் என் மனசை பறிகொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலைய பட்டி தனித்தவள் வாச்சிட்டேன், அதை கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க. சும்மா இருங்க, நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா, கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கா, எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க ரெண்டு பேரும் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, ரெண்டே கால் ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்லை. இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்கினது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்ப தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்றம் கிடைத. இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு வாங்க தம்பி, யாரு, என்ன வேணும்? நான் பேங்க்ல இருந்து கடன் வசூல் பண்ண வந்திருக்கேன். கரவமாடு வாங்குறதுக்காக 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. 6 மாசம் ஆச்சு, இன்னும் கடனை திருப்பி கொடுக்கல. என்ன தம்பி பண்றது? கை நீட்டி கடன் வாங்கினாடா? மழையும் பெய்யல, கணக்குல தண்ணியும் இல்ல. என்னங்க இது? நீங்க சொல்றது நல்லா இருக்கா? பசுமாடு வாங்கிருக்கீங்க, பாலை வித்து கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு மழை பெய்யல, கணத்துல தண்ணி இல்லன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. அடே எங்க அப்பா, பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ, உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்த ரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொலிக்கிட்ட வைக்க. இந்தமா வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவன் இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டபடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறியே. நான் அதிகமா பேசுறேன். அப்ப நான் அதிகமா பேசுறேன். பின்ன மாம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு? பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீ கேட்டேன். யோ, அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்க கிட்ட சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர் அடி. ஆமா, பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்தவன எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதான் நம்பி வாங்கிட்டேன். ஆமா, அந்த பேங்க் உங்க பாட்டன்று கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ, அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு, இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்டை ஜப்தி பண்ணிடுவா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா? உன்ன விடுடி, புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க, ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி, தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணா ராட்சசி, ராட்சசி. யோ, யார பாத்தியா ராட்சசின்னு சொன்னேன்? எப்படியா நீ சொல்ல பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது, பொம்பளை கூட பாக்க மாட்டேன். பூச்சி காட்டுற? பூச்சி என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு, ஆம்பளைன்னு கூட பாக்க மாட்டேன். சண்பகா, நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ண வந்தாள்? அடங்கா பிடாரி, பிசாசு. என் தம்பி விடுங்க, பிசாசு, பிசாசு, உள்ளூர் பிசாசு. பிடாரி, பிடாரி, ஒண்டவன பிடாரி. அடே சண்பகா, பாவம் வெளியூர் புள்ளடி, நம்ம ஊருக்கு வந்திருக்குது, படிச்ச புள்ள, அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. கேக்கா, உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா, இல்லன்னா என்ன செய்யும்? உனக்கு எனக்கு ஓங்க நடிச்சனா மண்ட பொழந்துரு. ஜாகிரத தம்பி. ஏன் தம்பி, சண்பகத்து உடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா, இந்த குட்டி சாத்தம் கூட தான். ஐயோ, குட்டி சாத்தம் எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நல்ல பொண்ணு, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் கொடுத்துறதா சொன்னாங்க.
சண்டை நடக்கதாகும்னு வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சண்டைய வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல, போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்கை இலக்க நீங்க காதல விழுந்ததே. உலக்கையா? ஒன்னும் இல்ல, போ. ஒன்னும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா, டீச்சரம்மா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, ஒரு ரெண்டு ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கைமாத்தா கொடு, நாளா அன்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல, போடா. இப்படியே சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க, ஒரு பொண்ணுனா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுனா அப்படிதாங்க இருக்கணும்.